கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்திலும் இதை கேட்டுட்டுருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருந்த வார்த்தை நாம் பார்த்துருப்போம் யோசுவா மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஹலே லூயா இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அம்மீன் இந்த நாளிலும் கூட கர்த்தன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் ஹலிலூயா இந்த வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக யாருடைய கண்களுக்கு முன்பாக யார் உங்களை நீங்கள் எதுக்குமே உதவ மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கினார்களோ யார் உங்களை இழிவாக பேசினார்களோ யார் உங்களை நீங்கள் இவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறார் இன்று மேன்மைப்படுத்த போகிறார் ஹலே லூயா நாம் பைபிளில் தாவிதை குறித்து வாசிக்கிறோம் சாமுவேலாக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாயின் என்ன இடத்துல வந்தபோது ஈசாய் தன்னுடைய ஏழு மகன்களையும் சாமுவேல் இடத்துல காற்றாரு ஆனா தாவித அந்த இடத்துல கிடையாது ஒருவேளை ஈசா நினைத்திருக்கலாம் இவன் சின்ன பையன் தானே இவன் இந்த இடத்துல தேவையா அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தாவிதுடைய ஃபேமிலி கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்ட அந்த தாவிதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கும் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமீன்